ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ரெடி பண்ண போகிறேன். இந்த இடத்துல தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது 200 ருபீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து 20 ருபீஸில் முடிச்சிட்டேன் ஸோ மார்னிங் இப்போது 7:00 ஆக போகுது. நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நிக்கில் பாய் பாய். ஸோ அவருக்கு லேட்டராக கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம சீக்கிரம் கிளம்புறோம். பைக் கொஞ்சம் ரிப்பேர் பார்க்கணும். ஸோ அதனால் நமக்கு டைம் இல்லை. ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர், தேங்க்ஸ். ஆக்சுவலாக நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து K2Kலாம் பண்ணலை, ஆல் இண்டியா ரைட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் அவரோட ரூட்டில் போகிறாரு. ஏன்னா அவர் சைக்கிளில் போகிறாரு, ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு. நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போயிடணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் நிறைய கவர் பண்ணணும், செயினை வேறு ரிப்பேர் பண்ணணும், செயின் ஸ்ப்ராக்கெட்டு. ஸோ நிறைய வேலை இருக்குது எனக்கு. ஸோ அதனால தான் அவர் கூட கண்டினியூ பண்ண முடியல. ஓகே பாய், டேக் கேர்ன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ரைடு எப்படி அமைய போகுதுன்னு தெரியலையே, பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்துட்டு இதுவும் சாப்பிட்டாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். என்னது பாவுன்னு சொல்லி சொன்னார். அந்த பாவு தான் சாப்பிட்டுட்டு ப்ளஸ் கொஞ்சம் இது பண்ணிட்டேன், டீ குடித்தேன். ஸோ இப்போ டைம் வந்து 7:30 ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கிளம்புறேன். செயின் ஸ்ப்ராக்கெட் வேறு கண்டிப்பாக மாற்றியே ஆகணும், ஏன்னா அது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ போகிற வழியில் ஷோரூம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 9:00 அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கே கிடைக்கும்னு தெரியல, அப்படியே கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான். ரொம்ப அழகாக இருக்கு இந்த இடம், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். காஞ்சி போய் கிடக்கு, இதே தான் அழகாக இருக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு 60-70க்கு மேலே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. எங்கே திடீர்னு செயினி கட் ஆகிடுமோன்ட்டு, ஐ மீன் கட் ஆகாது, லூஸ் ஆகிடுமோன்ட்டு. போயிட்டுருக்கு, பார்க்கலாம் என்ன பண்ணுறது. போயிட்டுருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது 200 ருபீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து 20 ருபீஸில் முடிச்சிட்டேன் நான். ஸோ இது வந்து வெல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு போல்ட் வாங்கி வெல்ட் பண்ணிட்டேன், ப்ளஸ் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டும் வாங்கியாச்சு. இப்போது கிளம்ப வேண்டியது தான்.
பட் மகாராஷ்டிரால வந்து ரைஸ் சாப்பிட போறேன். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ரெடி பண்ண போகிறேன் இந்த இடத்துல தான். செயின்ஸ் ப்ராக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு. ஸோ அது ஹைவேலேயே பக்கத்துலேயே அப்படியே எடுத்துக்கலான்ட்டு. ஏன்னா வெளியில் போனால் மெக்கானிக் ஷெட்டில், இன்றைக்கி சண்டே வேறு, மெக்கானிக் ஷெட் இல்லை, அப்படியே பண்ணாலும் ஓவர் ரேட் சொல்கிறாங்க. சரி அதனால் இது பண்ணிடலாம். இதை தான் நான் டைட் பண்ண பார்த்தேன், பட் ஆக்சுவலாக இது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இது பிரேக் ஆகிடுச்சு, ஸோ அதனால் இது புதுசாக வச்சு வெல் பண்ணிட்டேன். ப்ளஸ் செயின்ஸ் பேக்கெட் பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது சரிங்களா. இப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரன்னிங்கில் இது ஆகிடும். ஸோ அதனால் இதை கட்டிட்டு புதுசு வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் போட போகிறேன். பிராக்கெட் எப்படி போயிடுச்சுன்னு பார்ப்பாங்கன்னா அதோ இந்த மாதிரி தூக்கி பார்ப்பாங்க. ஸோ இங்கே பாருங்களேன் இவ்வளோ கேப் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கேப் வந்துச்சுன்னா செயின் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா போயிடும், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லூஸாகும். இன்னொன்று வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் டைட் பண்ண முடியாது. டைட் பண்ணால் எந்த மாதிரி உடஞ்சிரும். ஸோ நான் அப்படி டைட் பண்ண பார்க்கும்போது தான் இது உடஞ்சது. ஸோ அதனால் இதுக்கு மேலே இது பண்ணக்கூடாது. ஸோ அப்போனா செயின் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீ செயின்ஸ் ப்ராக்கெட் தான் மாற்றணும் சரிங்களா. இங்கே பாருங்கள் இதுதான் செயின்ஸ் ப்ராக்கெட்டு. இங்கே ஒன்று இருக்கும் குட்டி, இது ஒன்று சரியா, இதுவும் இந்த செயின், இது எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் புதுசாக இதுக்குள்ளே இருக்க எல்லாமே. ஸோ இப்படி தான் கழட்டணும். இந்த நாலு போல்ட்டையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிட்டாச் பண்ணோன்னா இந்த நாலு போல்ட்டை கழட்டினாக்கா இது வந்துடும் வெளியே. ஸோ இதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக இருக்கிறத ஸோ அப்படியே எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியது தான். இப்போ நாலு போல்ட்டும் கழட்டாச்சு. ஸோ கழட்டிட்டு இதை எடுத்துனா வந்துடும். ஸோ இப்போ இதை எடுத்தால் வந்துடும் அவ்வளோதான். ஸோ இதுதான் செயின் ப்ராக்கெட்டு. இதை மாற்றிட்டால் போதும், புதுசு மாற்றினா முடிஞ்சிச்சு வேலை. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதையும் எடுத்து இந்த நாலு ஹோல்ஸில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு வேலை. ஸோ முடிஞ்சிச்சா இது அதேமாதிரி இருக்கிற பிளேஸ்லேயே பழசே தான் போடணும். ஸோ அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணி தான் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நாலு பக்கமும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மாதிரியே இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ எடுத்து அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியது தான். ஸோ எடுத்து இதில் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நட்டு போட்டனா முடிஞ்சிச்சு, நட்டு போட்டு டைட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், செயின் போட்டாச்சு, செயின் போட்டு டைட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், வீல் போட்டாச்சு, செயின்ஸ் ப்ராக்கெட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி வேலை தான் இருக்குது, அது மட்டும் நான் பார்த்துட்டு அப்படியே ஆயில் செக் பண்ணோம். டிஸ்க் ஆயில் கொஞ்சம் செக் பண்ணுவேன், ப்ளஸ் வந்து பிரேக் பேடு, ஃப்ரண்ட்டு பிரேக் பேடு மாற்றணும் அவ்வளோதான். அதோட முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். டிஸ்க் ஆயிலும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். பிரேக் பேடு, அதான் டிஸ்க் பேடும் வந்து மாற்ற போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக தேஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ புதுசு வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் அப்படியே மாற்றிடலாம். ஸோ பிரேக் பேடு சேஞ்ச் பண்ணியாச்சு, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். என்னன்னு தெரியுதுங்களா, கல்லு.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:00 ஆகிடுச்சு. எங்கே இருக்கிறேன்னா மத்திய பிரதேஷ்னு நினைக்கிறேன். சிட்ரோகாரா, நான் பேருனே தெரில, அது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் சரிங்களா. சிட்டோகரா அந்த ஊரில் இருந்து தான், இப்போ நான் டீ குடிச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறேன். அண்டு இன்னும் வந்துட்டு 1420 kilometers இருக்குது நமக்கு ஜம்மு காஷ்மீர் ரீச் ஆகிறதுக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 3 days ஆகும் போல். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பார்க்கலாம், பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற போது தான் நம்ம வந்து வண்டியை ரைடே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இன்னும் வந்து நான் ஜம்மு காஷ்மீர் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ரைடு இந்த மத்திய பிரதேஷ் ப்ளஸ் வந்து மகாராஷ்டிராலாம் வந்து ரொம்ப வந்து ரோடு மோசமாக இருக்குது, ப்ளஸ் எந்த பிளேஸும் இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு. ப்ளஸ் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தாலும் நமக்கு டைம் இல்லை, அதனால் அப்படி அப்படியே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கிறோம். ப்ளஸ் இது வேறு நடுவில் பைக் வேறு சீக்கிரமாக ஓடிது டேஸு, அதனால் என்னால் என்ன சொல்கிறது, இப்படி தான் இருக்கும் ரைடு. ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு பைக் இப்போ பக்கவாக இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. இன்ஜின் மட்டும் எதுவும் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கினா போதும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, சாப்பிடணும். முடிஞ்சால் நைட்டு ஸ்டே பண்ணுறது வந்து டென்ட்டாக இருக்கலாம், இல்லைனா மேபி ரூம் எடுத்து கூட ஸ்டே பண்ணிவிடுவேன். எப்படி இருக்குன்னு தெரியல, போகிற இடத்த பொறுத்து. இன்னும் ஒரு 50 kilometers அட்லீஸ்ட்டு நான் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் முடியுதோ பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 9 o'clock மேலே டென்ட் ஸ்டே, இல்லைனா ரூம் எடுத்துட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் வந்து 9 o'clock ஆயிடுச்சு, 9:00 ஆயிருக்கும். ஸோ ஒரு நைட் வந்து ரீச் ஆகிட்டேன். எங்கன்னாக்கா நம்ம ராஜஸ்தானுக்கு வந்து இன்னும் ஒரு 420 kilometers இருக்குது. ஆக்சுவலாக 400 kilometers இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து ஸ்டே பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, ப்ளஸ் வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஆல்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா திங்ஸ் கொஞ்சம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஃபைல்லாம் அப்லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அமெரிக்காவிலேருந்து. ஏன்னா நேற்று நைட்டு டென்ட் ஸ்டே பண்ணதுனால கொஞ்சம் எடுக்க முடியல ஃபைல்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதனால் இப்போது இது பண்ணிட்டேன். அப்புறம் வந்து வேறு என்ன, ஸோ அவ்வளோதான். ஸோ நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான்.